பார்ட் நம்பர் 78 எக்ஸசைஸ் 2.69 இன்டெக்ரல் 1 to e log x. எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி log x அப்படி வெறும் log x இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தவே யூ ஆர் யூசிங் இன்டெக்ரல் udv ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் vdu. இதை நிறைய நம்ம லாஸ்ட் வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி க்வெஸ்சனு. ஸோ இந்த மெத்தடை தான் நீ வந்து யூஸ் பண்ணி இதை செப்பரேட்டாக நம்ம பிரிக்கணும். எடுத்து டைரெக்டாக log x-க்கு நம்ம இன்டெக்ரல் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி log x-ஐ தான் யூன்னு வச்சுக்கணும். லெட் log x ஈக்குவல் டு u. மீதி என்ன இருக்குது? இங்கே இன்டெக்ரல் dv ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx. ஸோ எதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அதை வந்து u அப்படின்னு எடுத்துக்கணும். வாட் யூ ஆர் டேக்கிங் யூனோ, எதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அதை யூ அப்படின்னு எடுத்துக்க. அப்போ டியூ என்ன? 1/x டிஎக்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸு, இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ வி ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன? யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. ஸோ யூவி அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு போட்டுக்கணும். அதே மாதிரி இன்டெக்ரல் விடியூ. யூ என்ன? யூ வந்து லாக் எக்ஸ். தென் வி என்ன? வி வந்து எக்ஸு. இந்த லிமிட்டை போட்டுக்க. மைனஸ் இன்டெக்ரல் வி எக்ஸு. தென் டியு. டியு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/x டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் எக்ஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 1 மட்டும் இருக்கும். வி நோ இன்டெக்ரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கே எக்ஸு. 1 அப்படின்றதுனால 1x. அந்த லிமிட்டை போட்டுக்க. இங்கே இ லாக் இ மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன? 1. ஸோ 1 log 1 மைனஸ் இதுக்கும் அப்படி தான் எக்ஸ் போட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்க. அண்ட் வி நோ லாக் இ ஈக்குவல் டு 1. தென் லாக் 1 ஈக்குவல் டு 0. இதோட வேல்யூ வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். லாக் 1 0, லாக் இ 1. ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்க. மைனஸ் இதுக்கும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டு தென் இ மைனஸ் இ கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கு அடுத்த க்வெஸ்சனு, இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். இங்கே இன்டெக்ரல் 0 to π/2 எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸு. இப்போ நமக்கு எது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அதை வந்து யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? யூ ஈக்குவல் டு எக்ஸு. மீதி என்ன இருக்குது? இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதில் நீ ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இப்போ எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், சைன் எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன் இதை நம்ம யூன்னு எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணும். ஏற்கனவே நம்ம ரூல்ஸில் பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி பவர் ஃபார்ம் வரும். இந்த மாதிரி இப்படி பவர் n இந்த மாதிரி ஃபார்மில் வர்றப்போ அதை நம்ம யூன்னு எடுக்கிறப்போ நமக்கு சம் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே எக்ஸுக்கு எங்கே பவர் ஃபார்ம் இருக்குது? இங்கே 1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பவர் ஃபார்ம் வர்றத யூன்னு எடுத்துக்க. மீதியை இன்டெக்ரல் டிவி அப்படின்னு நினைக்கணும். ஸோ டியு ஈக்குவல் டு டிஎக்ஸ். தென் டிவி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த டிவின்னு எழுதுறதுக்கு பதிலாக இப்படியும் எழுதிக்கலாம். இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த மாதிரியும் நீ எழுதிக்கலாம். அப்போ இன்டெக்ரலும் டியும் கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல வி. சைன் எக்ஸ்க்கு என்ன வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ். அதுதான் இந்த டேப்லெட் காலத்தில் போட்டிருக்கு. ஸோ இங்கே லிமிட் வந்து 0 to π/2. எப்போவுமே லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே நமக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லிமிட்டும் சேஞ்ச் ஆகுன்னு. இப்போ நம்ம லிமிட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீன் மாற்றுறப்போ தான் நம்ம இது வந்து லிமிட்டையும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி நம்ம போடுவோம். பட் நம்ம எந்த வேரியபிளையும் யூஸ் பண்ணல. இந்த சேம் க்வெஸ்சனில் என்ன எக்ஸ் இருந்ததோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் நம்ம மாற்றலை, அதனால் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ ஃபார்முலா என்ன? யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. அங்கே முன்னாடி கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்க. ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இந்த லிமிட்டை அப்படி எழுதிக்க. தென் இங்கே காஸ் எக்ஸ்க்கு வரும் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். இங்கே 0 to π/2
then cos x க்கு sin x. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணுறப்ப என்ன வரும்? சைன் எக்ஸ். தென் இங்கே லிமிட்டு 0 to π/2. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம்.